கணபதி ரொம்ப அழகா இருக்காரு. ராதாகிருஷ்ணன் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கிறார். கண் இமையோட அவ்வளவு அழகா போட்டுட்டாங்க பாத்தியா. அரச மர இலை இல்லையா, அரச மரத்துக்கு கீழே தான் இருந்து புத்தர் தியானம் பண்ணார். போதி மரம், போதி மரம்னா அரச மரம், அந்த லீஃப்லேயே புத்தருடைய ஒரு காட்சி. 5000 ரூபீஸ். ராதாகிருஷ்ணன் வந்து நம்ம இஸ்கான் டெம்பிளில் தான் இவ்வளோ அழகாக பார்த்துருக்கேன். ரெண்டாவது இங்கே தான் பார்த்தேன். மார்பிள், இந்த மான் என்ன யோகா பண்ணுதா? எங்கேயா பிள்ளையார் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ அற்புதமாக இருக்காரு விநாயகர். அப்படியே ஒரு துதிக்கையிலேயே ஒரு விநாயகர். இது என்ன, ஒரு யானை தந்தத்திலே பிள்ளையாரை செதுக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புத்தா இப்போ ரொம்ப அழகான புத்தா, ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அப்படியே ஒரு காந்திமதி தவக்கோலத்தில் நின்றுட்டு இருக்க மாதிரி புத்தர். ரொம்ப நல்லா இருக்கு. ₹6000. இது ஒரு ஃபவுண்டைன், பம்ப்லேருந்து தண்ணி வருது, அப்படியே ஒரு 3 பக்கெட் வழியாக வருது. இது என்ன அழகான ஒரு சாரட்டு. இதில் நல்ல டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இதை என்ன சொல்லலாம், நகாஸ் வேலை, ரொம்ப அருமையாக இருக்கு. செம வெயிட்டு. ₹5000 ஆனால் கொடுக்கலாம், இவ்வளோ அழகாக இருக்கு. ராஜஸ்தான் பாணி இசைக்கலைஞர்கள் ஒரே ஃப்ரேம் அப்படி தொங்க விட்டுக்கிற மாதிரி. துப்பாக்கி, டைம் பார்த்து சொல்றதுக்கு ஒரு துப்பாக்கி. செட்டியார் பொம்மை ரொம்ப தெளிவான முக அமைப்போடு இருக்கு. ஆந்தை 700. இது என்ன, மெட்டல் தானே? மெட்டல் வெல்கம் கார்டு. பால் பாத்திரம். இது என்ன குதிரை, ரொம்ப அழகா இருக்க, சூப்பராக இருக்கு. 1300. இதெல்லாம் என்ட்ரன்ஸில் வைக்கிற மாதிரி ஃப்ரேம்லேயே அப்படி அட்டாச் பண்ணியிருக்காங்க. ராஜபாட்டையில் வரக்கூடிய யானை, ஒட்டகம், கீழே இசைக்கலைஞர்கள். ஒரு அழகான சிப்பாய், ஒட்டக சிவிங்கி, பிராஸ்லே 4900 ரூபா. பழைய காலத்து ஃபோன் டைப்பு. ஆக்சுவலி இவங்க வந்து ராஜஸ்தானி கிராமிய கலைஞர்கள்னு சொல்லலாமா? இதை என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இதை செட்டே வந்து 3500 ரூபாயா? 3700 ரூபா. இது எல்லாமே சேர்ந்து 2300 ரூபாய் தான். ஓ ஓ, இது ரெண்டும் ஆண் பெண் வச்சுக்கலாமா? 2600 ரூபா. இது ஒரு ஜோடி, இது 1300. நல்ல வில. 2100. இந்த மூணுமே சேர்ந்து சூப்பர். ஆ, இது ஒவ்வொன்றும் சிங்கிள் சிங்கிள் பீஸ்.
இதெல்லாம் வந்து அந்த ஃப்ளவர் வாஷ். இது என்ன, இது என்னது, இது இவ்வளோ நல்லா வெயிட்டாக இருக்கு. ஓ, களிமண் தான், அதான் சீன களிமண். ஓ, மாஸ்க். வெரி குட். 2500 ரூபாய்க்கு உள்ளுக்குல லைட் இருக்கு. ஓ, லைட் மாறிட்டே வேற இருக்கும். ஓ, இது அப்படி செட்டு, ஒரு செட்டே விலை 1200 ரூபாய். இந்த மூணும் சேர்ந்த செட்டு 1800. சின்ன படகு, பழைய ஜீப். விதவிதமான மாஸ்க் வீட்டில் ஃப்ரெண்டில் அழகுக்கு வைக்கலாம். அம்மா, 1700. அதை விட சிறுசு. இது எவ்வளோ? 750. டூ இயர்ஸ் ஆக போகுது. எல்லாமே வந்து ராஜஸ்தான், டெல்லி அந்த மாதிரி இடங்கள்ல தான். தைவான். ஆமாம், இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் பண்ணுறது வந்து. எஸ் சார், நெகட்டிவ் மதுரை தான் சார். ரீசனபிள் ப்ரைஸ் தான். எஸ் சார், விலைக்கேற்ற ப்ரைஸ் தான். எஸ் சார், எஸ் சார். நல்ல விஷயமா இருக்குது. இப்போ இந்த விநாயகர்லாம் வந்து இவ்வளவு நல்லா இருக்கு. அது மார்பிள் தானே? எஸ் சார், மார்பிள். மார்பிளில் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். எஸ் சார். ஆக்சுவலி இதுக்கு நேம் ஏதாவது உண்டா? இல்லை, மார்பிள் ஒயிட்டு செட்டிங் விநாயகர்னு சொல்லிக்கிறது. செட்டிங் விநாயகர். செட்டிங் விநாயகர். என்ன ஸ்பெஷாலிட்டி? ஸ்பெஷாலிட்டி இல்லை, எனக்கு எல்லாமே எங்களுக்கு ஸ்பெஷல் தான். எல்லாமே ஸ்பெஷல் சார். மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% தான் இந்தியன் மேடு. டோட்டலி 75% பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இம்போர்ட்டட் சார். நம்ம டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். மோஸ்ட்டாக அப்ராட் தான் எங்களுக்கு வந்து. அப்படி வந்து பார்த்திங்கன்னா சைனா மோஸ்ட் எடுக்கும், தைவான் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு நேரம் எடுத்துக்கோம். ஒவ்வொரு ஸ்பெஷல் என்னென்ன இருக்கோ அதை தான் எடுத்துக்கோம். நம்ம ஈடுபடணும். ஆக்சுவலாக பேசிக்காகவே இன்டீரியர் டிசைனர் தான் வந்து. அதனால் வந்து இதை எயிட் பண்ணி ஒன்றது வந்தது வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ மதுரையில் வைக்கும் போது இதை கட்டில அட்வான்ஸாக வைக்கிறோம் நாங்கள் வந்து. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 இருந்தது. பட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000-1500 ஸ்டார்ட் ஆகுது. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேஸாக இருக்கும் அவங்களுக்கு வந்து. ஆமாம். பட் இங்கே போல் பார்த்தீங்கன்னா கப்பன் சாசஸ்லாம் கிடையாது. பட் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கப்பன் சாசஸ். பட் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி. நான் தான் இப்போ ஃபுல்லாக இன்சார்ஜாக இருக்கேன் சார். வந்து வெளியூர்னால நான் தான் இங்கே ஃபுல்லாக இன்சார்ஜ் பார்த்துக்கிறேன். ஆமாம், சார் மதுரையில் அவங்க பார்த்துட்ருக்காங்க. இங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸ் என்ன விரும்புகிறாங்க? நம்ம ஜெராமிக்ஸ் ஐட்டம் நிறையா விரும்புகிறாங்க. ஃப்ளவர்ஸ் நல்லா விரும்பி எடுத்துக்கிறாங்க. அது வந்து வாஷபிள். எஸ் சார், வாஷபிள் தான் சார். எங்கிட்ட இருக்க எல்லாமே வாஷபிள் தான். பிஓபி நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபுல்லாமே இது எல்லாமே வாஷபிள் மெட்டீரியல். ஜெராமிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஓகே. அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் மற்ற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எல்லாமே இங்கே வந்து லோக்கல் ப்ராடக்ட் தான் இருக்குது. எல்லாமே இங்கே இம்போர்ட்டட். அதுவும் இல்லாமல் திருநெல்வேலி இந்த மாதிரி ஒரு கடை கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ரிவ்யூ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது ரிச் கஸ்டமர்ஸும் வராங்க, நார்மல் பீப்புள்ஸும் வராங்க. ஏன்னா முக்கால்வாசி இங்கே பஸ் ஸ்டாப்பில், இங்கே பஸ் போகிறவங்க பஸ்ஸில் கூட பார்த்துட்டு கார் போகிற வழியில் தான் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருக்குது. வெளியூர்லேருந்து முத கொண்டு வராங்க. கோயம்புத்தூர், திருச்சி இங்கே வந்து உள்ள நிறைய பேர் வராங்க. அதனால் பிரச்சனை இல்லை சார். லோக்கலை விட ஹையஸ்ட் வெளியேருந்து நிறைய பேர் வர கஸ்டமர்ஸ் தான் அதிகம். நம்ம நாகர்கோளுக்கு இந்த கஸ்டமர்ஸ் நிறையா வராங்க. எனக்கு வந்து மொதல் திருநெல்வேலி காட்டிலேயுமே நார்வில் ஒன்று சொல்லி தான், ஒன் பிஸ்னஸ் வந்து செயின் மாதிரி தானே. ஒருத்தர் சொல்லி ஒன்றத்தில் வராம தானே. எல்லா கஸ்டமரும் எனக்கு பெஸ்ட் கஸ்டமர்ஸ். அதனால் நிறையா பேர் வராங்க. வர இன்னொருத்தவங்க சொல்லாங்க நல்லா இருக்குச்சா மெட்டீரியல் அப்படின்னு நிறையா வராங்க. கிளீன் தேடி வர ஓரளவுக்கு வந்துட்டாங்க. மோஸ்ட்லி ரீச் ஆயிடுச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே சொல்கிறாங்க, அங்கே ஒரு கலெக்ஷன் சென்டர் இருக்குது சார், நல்லா இருக்காங்கன்னு நம்மகிட்டே சொல்கிறதுங்களா இருந்தாங்க. பட் நம்ம யாருன்னே தெரியாது. பட் அவங்க நம்ம இன்ட்ரோட் பண்ணுறப்ப கலெக்ஷன் நல்லா இருக்குது சார் வேணும். பட் நம்ம தான் இன்ட்ரோட் பண்ணுற சார், நான் தான் எம்டி சார். அப்போ நம்ம நினைக்கிற வேண்டியதான் சார். பட் ஆக்சுவலாக வந்து இப்போ சின்ன இடமா இருக்கறனால வந்து இப்போ அந்த கலெக்ஷன் கம்மியாக வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் கோர்ட்டுக்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ இந்த ஸ்டோர்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு வர மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், கோர்ட்டு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். நெக்ஸ்ட் டைம் எத்தனை அங்கேயே பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் ஆனால் ரெண்டுமே ரன் ஆகிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஓ, ஜோடியே ஜோடி 1900 ரூபா. எல்லாம் ஷோகேஸில் வைக்கிறது தானே? என்ன